சரி வசூல் ஆகலை அவர் கட்டித்தரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம். நஷ்டமாகி போயிடுச்சு அதனால் பண்ண முடியல அப்படிங்கிறத, ஏன்னா பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறத கருப்பு பணத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜி கொண்டு வந்தார். இப்போ நஷ்டமாயிருச்சுனாக்கா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் இந்த விஷயத்தில் தொடர்ச்சி அம்பலப்பட்டு போயிட்டேன். நித்யானந்தா கிட்ட போயிருக்கிற, நீ வந்து பெட்ரூமில் செஞ்சிருக்கிற காரியம் செஞ்சிருக்கிற, அந்த காரியத்தை மறைக்கனா 10 லட்சம் கூட வந்துருக்க. இப்போ கேட்டிதாக என்ன யாரும் செய்யாத பிள்ளைங்க அப்படின்னு அப்பவும் சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை கேட்டிதாகிட்ட எதுவும் பல்காக வந்திருக்குமோ? கேட்டிதாகனை யாரும் ஆதரிக்கிறான்? ரெண்டே பேர் தான். ஒன்று சங்கி குட்டம், இன்னும் தம்பி குட்டம். ஆர்எஸ்எஸ் காரனே சொல்கிறான், சீமான் வந்து எதிர்காலத்தில் நமக்கு ஆதரவாக இருப்பார், நேசக்தியாக பாருங்கள், அவரை விமர்சிக்காதீங்கன்னு விஜயபாரத்தில் எழுதுகிறான். என் கூட இருந்தது சீமான் அவர்களும் இடும்பாவனம் கார்த்திகன் தான் கூட இருந்தாங்க, ரெண்டு பேரும் தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் இந்த விஷயம் வெளியில் போய் வசூல்கள் நடந்திருக்காது. அப்போ ரெண்டு பேரில் யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உள்ள பார்வையில்? அதே இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். சுர விட்டுருக்கான் அவர் பையன், அதன் பேரில் சொல்லி வசூல் பண்ணுறாங்க. வெறும் 2 லட்சம் ரூபா தான் வசூல் ஆச்சுன்னு சொல்கிறார். ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் அண்ணனுக்கு வந்து தெரியும். ஆனால் அதை தாண்டி அதை நாங்கள் 10 லட்சம் ரூபாயாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் இந்த மேற்கொண்டு 7 லட்சம் ரூபா வசூல் பண்ணது எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் நாங்கள், சும்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த காது குத்துக்கான செலவு 20 லட்சம் ரூபாங்க, அது எப்படி செலவு பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன இல்லை என்னக்கா இப்போ இதுக்கே காசு இல்லைன்னு சொல்லுங்க. பண்டாரி தமிழ்மணி அப்படின்னு மதுரையில் ஒருத்தர், அவங்க மனைவி அதை கேட்டதுக்கு ரொம்ப ஆண்டுகளாக பணத்தை கொடுக்காம ரொம்ப மோசமாக பேசி அவங்கள மன உளைச்சல் உள்ளாக்கி அவங்கள தற்கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய்விட்டு இந்த சாட்டை தரும். என்னமோ இவருக்குரிய இங்கே மக்கள் பிரச்சனைக்காக இகழ்தன் விடுதலைக்காக ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து 8 வயசாக எதிர்த்து போய் சிறைக்கு போன ஒரு மாதிரி வேலை வெட்டி தான் போயிருக்கு, போய் பேசி தன்னை ஒரு பிரபலப்படுத்துறதுக்காக இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி கைதாக இருக்குது. ஒரு பெரிய விஷயம் இல்லை. மாவீரன் அவன் குழந்த பையன், அவன் படம் தான் போட்டுருக்கு. காது குத்து ரைட்டு, அது தனிப்பட்ட போல கரிசோரத்துக்கு போனீங்க, காது குத்து வந்தீங்க ரைட்டு வந்துருச்சு. வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ், நான் மைனர். இப்போ இந்த மன்னார்குடியில் விக்னேஷ் அப்படிங்கிற பையன் தீக்குளிச்சு இறந்து போன சம்பவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். நாம் தமிழ் கட்சியில் பயணித்த ஒரு தோழர், அவங்களுடைய அம்மா வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, அதில் அதிர்ச்சிகர தகவல்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையொட்டி நம்முடன் கருத்து பகிர்ந்துக்குள்ள திராவிடர் விடுதலை கழகத்தை சேர்ந்த தோழர் மணியமுதன் நம்முடன் இருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம் சார். இல்லை இப்போ இந்த தோழர் விக்னேஷ் அவருடைய அத்திக்குளிச்சி இறந்து போனப்பல அந்த காவிரி பிரச்சனைக்காக அவங்களுடைய அம்மா வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, அதில் பயங்கர அதிர்ச்சிகர தகவல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த பையன் இருந்தவங்க ஒரு 10 லட்சம் ரூபா செக்கு போய் கொடுத்ததா அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, 10 லட்சம் ரூபா செக்கு கொடுத்தாங்கன்ட்டு. ஆனால் இவங்க கேட்காமலேயே இவங்க எந்த நிபந்தனையும் வைக்கல, என் பையனுக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கலாம் எதுவுமே வைக்கல அவங்க. ஸோ அவரேவே அண்ணன் சீமான் அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 30-40 லட்சம் ரூபாய்க்கு இப்படி இடம் பாருங்க, அதில் வந்து தம்பிக்கு வந்து ஒரு நினைவிடமும் வீடு உங்களுக்கு சரியில்லை, ஒரு வீடும் கட்டுவோம், கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் நடக்கலை. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இல்லை இந்த பண மதிப்பிழப்பு நடந்ததுனால நமக்கு நிறைய நஷ்டமாகி போச்சு அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு இந்த இடம் தான் கொஞ்சம் இடிக்குது. சரி வசூல் ஆகலை அவர் கட்டித்தரல அப்படிங்கிறது ஒரு பக்கம் கூட நம்ம எடுத்துக்கலாம், நஷ்டமாகி போச்சு அதனால் பண்ண முடியல அப்படிங்கிறத, ஏன்னா பண மதிப்பிழப்பு அப்படிங்கிறத கருப்பு பணத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்லி நம்ம ஜி கொண்டு வந்தார். இப்போ நஷ்டமாயிருச்சுனாக்கா அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிஸ்னஸ்ஸு, பிஸ்னஸ் தான் நஷ்டமாகும். லாபம் நஷ்டம்னா ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, அந்த வியாபாரத்துலாம் லாபம் நஷ்டம் வரும். அந்த நாம் தற்கொலை கட்சி அந்த கட்சியை வந்து அப்படியே நடத்திட்டுருக்காங்க. அதனால் அவங்க அந்த அந்த அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையான வார்த்தை தான். ஏன்னா ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அம்மாக்கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் தம்பி பேரில் வந்து எனக்கு அறிமுகம் இல்லை அவங்கள, அவங்க நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க நூலகம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, விக்னேஷ் பேரில் நூலகம் அமைக்கணும்னு சொல்லி நிறைய தோழர்கிட்ட பேசினதாகவும் தோழர்னு சொன்னாங்க. அப்படி இது பண்ண போகிறோம், புத்தகங்கள் வேணும் அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. கண்டிப்பாக நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவர் அந்த கட்சியான இருந்தார் எந்த உதவியும் செய்யலையாருங்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லை, அந்த செக் கொடுத்தது கொடுத்தபடியே இருக்குது அவ்வளோதான், அந்த கொடுத்த வாக்குறுதிகளும் அப்படியே இருக்குது அப்படின்னு அப்போ சொன்னாங்க. 1.5 ஆண்டுக்குள்ள ஒரு லாக்டவுனுக்கு முன்னே சொன்னாங்க, இப்போ பார்த்தா இன்றைக்கி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய அயோக்கியத்தனம் என்னென்னா, அவங்க பெயர் சொல்லி வெளிநாடுகள் வந்து இவ்வளோ தொகை கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ண போகிறதா சொல்லி தொகை கேட்டிருக்காங்கன்னா, இது சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நமக்கு அதில் ஒன்றும் பெரிய அதிர்ச்சியெலாம் இல்லைன்னா, நாங்கள் நிறையா பார்த்து கடந்த நிறைய முறை நம்ம அதை பார்த்து வந்துருக்கிறோம். சிவகுமார்னு சொல்லி ஒருத்தர் திருவண்ணாமலை மாவட்ட தலைவராக இருக்கார், இப்போ
நம்ம நித்யானந்த இருக்கார்ல, நித்யானந்த பிரச்சனை இந்த வீடியோ வந்துச்சு, சன் தொலைக்காட்சியில் வந்த வீடியோ வந்துச்சு. அந்த நேரங்களில் நித்யானந்தட்ட இவங்க போகிறாங்க. யார்? நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் நித்யானந்தாவை போய் தொடர்பு பண்ணுறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு 10 லட்சம் தேவை, இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம், இந்த விஷயத்தில் உங்களுக்கு எதிர்க்கலை, நாம் தமிழ் கட்சி சார்பாக உங்களை எதிர்க்க மாட்டோம், உங்களுக்கு ஆதரவாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இப்பவும் ஒரு பொறுப்பில் இருக்கார். அப்போ அது வந்து அப்படி பேசாமல் இருக்கணும்னா 10 லட்சம் ரூபா கொடுங்கன்னு டீல் பேசி, 10 லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச ஐயோக்கிய தரத்தை நான் சொல்ல மாட்டோம், வெளியே பேச மாட்டோம், இல்லைனா நாங்களும் சேர்ந்து கோஷம் போடுவோம், முழக்கம் போடுவோம், நித்யானந்தா ஒழிக, காமக்குடர் நித்யானந்தா ஒழிக அப்படின்லாம் யூடியூப்ல வீடியோ போட வீடியோ போட வைப்போம், நிறைய தம்பிகள்லாம் இருக்காங்க அதை வச்சு பேச வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அணியிருக்காங்க. அந்த ஆள் நித்யானந்தா சொல்லியிருக்கா டே போட, நான் சன் டிவிக்கு கொடுக்கல, உனக்கு நான் கொடுக்க போறேன், சன் டிவியில் ஓடிட்டு இருக்கு, நீங்க தான் போடுறது, ஏன்னா தனியாக கொடுக்கல, கொடுக்கலன்னு சொன்ன உடனே போஸ்ட் அடிச்சு சிங்கிள் பிட்டு, அது ஒரு 1000 ரூபா செலவு பண்ணா போதும்ல, போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு நித்யானந்தா அயோக்கிய தரத்தை பாரியர் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க. அந்த கட்சி நாம் தமிழ் கட்சி சார்பா ஒருவேளை 10 லட்சம் கொடுத்துருந்தா அப்படிலாம் இல்லைங்க, அது வந்து இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம் தானே, அது யாரும் பண்ணாதே பண்ணிட்டாரு, அது என்ன ஏதோ அது ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு பெட்ரூம்ல வச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நடந்திருக்குது, நான் சொல்றது 2010 அந்த காலகட்டம் நினைக்கிறேன். இவங்க இப்போ எல்லாருமே இருக்காங்க, யாரையா மறுக்க சொல்லுங்க, ஆனா இந்த விஷயத்துல தொடர்ச்சி அம்பலப்பட்டு போயிருக்காங்க. நித்யானந்தா கிட்ட போயிருக்கிற, நீ வந்து பெட்ரூம்ல செஞ்சிருக்க காரியம் செஞ்சிருக்கிற, அந்த காரியத்தை மறைக்கனா 10 லட்சம் கூட அப்படின்னு இருக்க, இப்ப கேட்டிதாக என்ன யாரும் செய்யாத சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா, அப்பவும் சந்தேகமா இருக்கு, ஒருவேளை கேட்டிதாக எதுவும் பல்கா வந்திருக்குமோ, கேட்டிதாகனை யாரும் ஆதரிக்கிறா, ரெண்டே பேர் தான், ஒன்று சங்கி குட்டம், இன்னும் தம்பி குட்டம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த தம்பிகள் யூடியூப் நடந்த தம்பிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீடியோ வந்தோடனே ஐயோ பார்த்தீங்களா பிஜேபிக்காரன் அயோக்கியத்தில் அந்த ஒருத்தர் தம்பி ஒரு பேர் யூடியூப் நடந்த அப்படியே இப்போ கூட கைதாயிட்டு இருந்தா அப்படியே, அவெல்லாம் ஐயோ பொங்கி இருந்தார், தம்பிகள் இது பாருங்க இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க இப்படிலாம் பொங்குனாப்புல. அப்புறம் அந்த மறுநாள் அண்ணன் வந்து பிரஸ் மீட் இன்னொருத்தர் இருக்காரு இடுமோன கார்த்தி, அவரும் நான் வந்து காலையில பார்த்தாங்க இந்த கன்றாவையா பாக்குறது, இப்படியா பண்ணுவாங்க இவங்களா இந்துக்களுக்கார கட்சி அப்படிலாம் சொன்னாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் அண்ணன் வந்து இல்லைங்க அது வந்து தனிப்பட்ட சீக்கிரம் மூக்கு தின்னு பேட்டி கொடுத்தோம், உடனே இல்லை அப்படி தலையில மாறிட்டாங்க. இந்த அந்நியன் படத்துல வந்து கேரக்டர் மாறிட்டா அது மாதிரி அடுத்த நாளே மாறிட்டாங்க எல்லாம். அப்ப காமு காப்பி காசு வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு அப்படி வச்சுக்க வேண்டியதான், இந்த கட்சியே அப்படிதான், காசு வாங்குறதுக்கு முன் காசு வாங்குறதுக்கு பின் அப்படிதான் வச்சுக்கிறோம். இப்போ நாங்களாம் இருக்கிறோம், எங்களை ஆர்எஸ்காரன் கடுமையாக இருக்கிறோம், எங்களுக்கு அவனுக்கு முன்னோர் மோதல் வருது, நிறைய பல முறை வாக்குவாதம் சண்டையெல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துலையா அது நாம் தமிழர் கட்சிக்கும் இந்துத்துவ அமைப்புக்கும் சண்டைன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையா? அர்ஜுன் சம்பத் வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு, அதான் சொல்றேன், அறிக்கை தான் கொடுத்துருக்காரு ஆதரவு, அதான் சொல்றேன். ராமர் விக்குமார் வந்து அவர் எங்க ஆளுங்க இதெல்லாம் இப்போ விஜயபாரதன் அப்ப எழுதினாங்க, விஜயபாரதன் புத்தகம். ஆமா, இதுல ஸ்வராஜ்யா பத்திரிகை அதுல வந்து இருந்தாங்கன்னா நமக்கு வந்து நேச சக்தியாக சீமான் வருகாலத்துல வந்து நிப்பாருன்னு ஸ்வராஜ்யாலே ஆதரிக்கிறாங்க. அப்ப இது யாரு? ராஜகோபாலாச்சாரி ஆரம்பிச்சு வச்ச வேலை, அதை இவன் சுரஜியா பண்ணிட்டு இருக்கிறான். ஆர்எஸ்எஸ் காரனே சொல்றான், சீமான் வந்து எதிர்காலத்தில் நமக்கு ஆதரவா இருப்பாரு, நேசக்தியா பாருங்க, அவரை விமர்சிக்காதீங்கன்னு விஜயபாரதத்துல எழுதுறான். அதான் அர்ஜுன் சுப சொல்றாருல, வந்துருவாருங்க, அவர் எங்க போக போறாரு, இத்தனை நாள் கடவுள் முறை பேசினாரு, இன்னைக்கு வந்து மாயவனை சொல்றாரு, மூப்பாட்ட முருகன் சொல்றாருல, வந்துருவார், நாத்தியனா இருந்தவர் இன்னைக்கு வந்துட்டாரு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் பெரியார் இறந்து போய் 40-50 வருஷம் நெருங்கிடுச்சு, இப்ப வரைக்கும் யாரை பார்த்து கோவப்படுறான்? பெரியார் சிலையை பார்த்தா கோவப்படுறான், பெரியார் இயக்கங்களை பார்த்தா கோவப்படுறான், எங்கே மேலே அவர் வைப்பான். அப்போ நீங்கள் சிலன்னு சொன்னதா ஞாபகம் வருது, அவங்க வீர வணக்கம் செலுத்துகிற எந்த சிலையும் இவர் இவங்க உடைச்சதா? ஆமாம், சரித்திரம். நீ யோசிச்சு பாருங்களேன், பெரியார் எதிர்க்கிறாங்க எல்லாருமே, ஆர்எஸ்எஸ் எந்த சிலை பெரியார் சிலையை உடைக்குது, அண்ணன் யாரை எதிர்க்கிறாரு? பெரியார் எதிர்க்கிறாரு. அதுதான் கணக்கு, நீங்கள் ஒன்றும் இல்லை, மாப்போசின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல, எங்கள் தமிழ் தேசத்தை மாப்போசின்றாங்க, கிட்ட பாரதி கூட விட்டுருங்க மாப்போசி சொல்கிறாங்க இல்லை, அந்த மாப்போசியை எந்த பிஜேபிக்கானாலும் எதிர்த்துருக்கானா? யார் எதிர்க்கலை? இல்லை, அவர் தான், நான் ஒரு இந்துன்னு சொல்லிக்கிட்ட வரேன். ஆமாம், சொல்லி அவ்வளோ ஹிந்தி வந்து பண்பாட்டு மொழி, சமஸ்கிருதம் பண்பாட்டு மொழியோ ஹிந்தி அப்படியே பண்பாட்டு மொழி சொல்லுவார், நான் ஒரு இந்துன்னு சொல்லிக்கிட்ட வரு. அதை தான் அண்ணன் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறாரு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், கிருஷ்ணன் நம்ம மேடைகளில் ஒரு காலத்தில் எங்கள் மேடைகளை பயணித்தவர், கிருஷ்ணன் ஒரு பொம்பளை பொறுக்கி பையா, அதான் உங்கள் மேடைகளில் பயணிச்சிருவங்க தான் உங்கள்கிட்ட நான் கேள்வி வைக்கிறேன், சொல்கிறேன், கிருஷ்ணன் ஒரு பொம்பளை பொறுக்கி பையா அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு வந்து இல்லை இல்லை, மாயோன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பெரிய குடும்பப்போ கூட நான் இது இப்போ பார்த்தேன், ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் மாயோனுக்கு வந்து மாலை போடுற மாதிரி இஸ்லாமிய பெண்களை நிறுத்தி வச்சு மாலை போடுறாங்க. அந்த கட்சியில் உள்ள இஸ்லாமிய அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்கல்ல, அது மாதிரி 2-3 பெண்களை வச்சு மாலை போட வைக்கிறாரு. சரி, இஸ்லாமிய பெண்களை வைத்து நீங்கள் வந்து மாயோன் கிருஷ்ணன் தான், நீங்கள் மாயோன்னு சொல்லுங்க மன்னங்கட்டி சொல்லுங்க, அவன் கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனுக்கு மாலை போட வைக்கிறீங்க.
அதே போல பார்ப்பனர்களும் தமிழர்னு சொல்றாரு. சீமான் நாங்க சொல்ல சீமான பார்ப்பனரும் தமிழர் தான், அவங்களை பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. அந்த பார்ப்பன தமிழர்கள் அழைச்சிட்டு வந்து நம்ம ஊர்ல இருக்க மதுரையில் பாண்டி கோவில் இருக்கு வர சொல்லுங்க, முனியாண்டி கோவில் இருக்கு, ஐநா கோவில் இருக்கு, மாடசாமி கோவில் இருக்கு, வந்து போய் சொல்லுங்க இதே மாதிரி செய்யணுமா, செய்ய முடியுமா? ஒத்துப்பனாம எந்த பார்ப்பனா வந்து இந்த குல நாட்டார் தெய்வங்கள்ல இல்ல இந்த குல வழிபாடு இருக்காங்க இல்லையா, இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்வாங்களா? நிச்சயமா செய்ய போறாங்க. இதுல என்னக்கா அவங்க இப்ப விக்னேஸ்வரனுடைய அம்மா சொன்னதை நம்ம திரும்ப வருவோம். அவங்க என்னக்கா அவங்க கண் ஆபரேஷனுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு இவங்க வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேட்டிலேயே சொல்றாங்க, கூடவே இருந்தது எனக்கு கண்ணு பிரச்சனை இருக்கு உண்மைதான், ஆனால் ஆப்ரேஷன் பண்ற முடியல, நான் போகவே இல்லை, நான் யாருமே சொல்லவும் இல்லை, ஆனால் கண்ணு போவோம் ஆனால் இந்த கண்ணில் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லும் பொழுது என் கூட இருந்தது சீமான் அவர்களும் இடும்பாவனம் கார்த்திகும் தான் கூட இருந்தாங்க, ரெண்டு பேரும் தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த விஷயம் வெளியில போய் வசூல்கள் நடந்திருக்காது, அப்ப ரெண்டு பேர்ல யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க உள்ள பார்வையில? அதை இவங்க ரெண்டு பேரும் இல்லாம வேற யாராவது பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். தவறு தான், நம்ம வந்து நிச்சயமா ஏத்துக்க போறதுல தற்கொலை தீர்வு இல்லை, எந்த விஷயத்துக்குமே தற்கொலை பண்ணக்கூடாதுன்றோம். ஆனா இந்த பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிறாள் யாரு சொந்த கட்சிக்காரன், அப்ப நீ அவனுக்கு என்ன செய்யணும்? இப்ப இதே எங்களுக்கு வந்து நடந்தது, என்னுடைய தோழர் ஃபாருக் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கோவையில். உடனடியாக நாங்கள் என்ன செஞ்சோம், நிறைய தோழல் வசூல் செஞ்சு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் ஒரு சாதாரண சின்ன இயக்கம் நாங்கள் கொடுத்தோம். அது போக அவங்களோட இணையருக்கு வந்து ஒரு பொருளாதார ஒரு வியாபாரம் தொடங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் சொன்னதே இல்லைங்க, இன்றைக்கி தான் முதல் முறை நான் மட்டும் தான் சொல்கிறேன், உங்கள் சேனல் வாயில் சொல்கிறேன், இது வரைக்கும் வேறு எங்கேயுமே நாங்கள் சொன்னதில்லை. ஆனால் நீ இது ஒப்பிட்டு பாருங்களேன், சொந்த கட்சிக்காரன் தீக்குளிச்சு இறந்து போயிருக்கா, சின்ன பையன் ஒரு 25 வயசுக்குள்ளதான் இருக்கும், ரொம்ப சின்ன பையன், அவன் தீக்குளிச்சு செத்து போயிட்டானா, நீ நேர் உன்னால் முடிஞ்சால் அவனுக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்து, மணிமண்டபம் கட்டு, இல்லை அதை விட்டுரு, அதை விட்டுட்டு அவன் பேரில் போய் நீ வந்து ஈழத்தமிழ்கிட்டையும் வெளிநாட்டில் இருக்க தமிழர்கிட்டையும் வந்து பணத்தை வசூல் செய்யறது, அந்த அம்மா கண்ணா ஆப்ரேஷன் பண்ணுறது நல்ல வேலை, எனக்கு பெரிய ஆச்சரியம்னா கண்ணா ஆப்ரேஷன் விட்டாங்க, அந்த அம்மா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்காங்கன்னு சொல்ல மாட்டான்ல. இப்போ எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, அதில் அண்ணன் திரும்ப கவுண்டர் கொடுத்துருக்காரு அதுக்கு, அதில் வந்து அந்த தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு வசூல் பண்ணும்போது வெறும் 2.5 லட்சம் ரூபா தான் வசூல் ஆச்சு, உசுரை விட்டுருக்கான் அவர் பையன், அதன் பேரில் சொல்லி வசூல் பண்ணுறாங்க, வெறும் 2.5 லட்சம் ரூபா தான் வசூல் ஆச்சுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம் அண்ணனுக்கும் தெரியும், ஆனால் அதை தாண்டி அதை நாங்கள் 10 லட்சம் ரூபாயாக கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த மேற்கொண்டு 7.5 லட்சம் ரூபா வசூல் பண்ணது எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு என் நண்பர்கள் சுந்தர் சிங்லாம் சொல்கிறாரு. ஸோ அவங்க எல்லாமே 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அது வந்து 10 லட்சம் ரூபாய் மாற்றுறதுக்கு ஏகப்பட்டப்பட்டு நான் கடமையை கை காசு போட்டு அப்படி தான் 10 லட்சம் ரூபாய் மாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் நாங்கள், சும்மாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லாக்டவுன் பீரியடு எல்லாருமே தொழில் இல்லாத சமயம், அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காது குத்து நடந்தார் இடையில, உங்களுக்கே தெரியும் அது ஒரு அது இப்போ எவ்வளோ ஒன்று விலை போட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு 20 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட கரெக்டாக வரும், அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த காது குத்துக்கான செலவு 20 லட்சம் ரூபானாக்கா அது எப்படி செலவு பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணன்? இல்லை என்னன்னாக்கா இப்போ இதுக்கே காசு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியல, அண்ணனுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 4 படம் இயக்குறாரு, ஒவ்வொரு ஆண்டுக்கும் 4 படம் இயக்குறாரு, ஒவ்வொரு படத்துக்கும் குறைஞ்சது வந்து ஒரு 5 கோடியாவது சம்பளம் வாங்குறாரு. ஏன்னா அவர் எடுத்த படங்கள்லாம் கடந்த காலத்தில் அவ்வளோ பெரிய ஹிட்டான படங்கள், அவ்வளோ வருமானம் வருது இல்லை, அதுலேருந்து அவர் செலவு பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கனாக்கா, இப்போ பொதுவாக சமூக வலைதளங்களில் இதுக்கே 2 லட்சம் ரூபா தான் வசூல்னு சொல்கிறாரு, ஆனால் காது குத்துக்கே வந்து 20 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப இப்போ வசூலாகாமல் இருந்திருக்குமா? காது குத்துக்கே 20 லட்சம் ரூபா அப்படின்னு தம்பிங்கெல்லாம் வீடியோ பண்ணுன்னு சொன்னாங்கனாக்கா, ஆமாம் எங்கள் அண்ணனுடைய காது குத்து நாங்கள் காசு செய்வோம், நான் காசு கொடுப்போம்டா உங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க, உசுரை விட்டுருக்கான் ஒரு பையன், அவங்களுக்கு ஏன்னா காசு கொடுக்கலையா, அப்போ கொடுத்த காசு ஆட்டையை போட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதை தான் நான் முன்னாடி அந்த கேள்வி நம்மளுக்கு எடுத்தான் இருக்கான், தம்பிக்கு மாவீரனுக்கு வந்து காது குத்துறீங்க அதுக்கு 20 லட்சம் செலவு பண்ணுறீங்க, ஆனால் அவன் கட்சியில் வந்து சொந்த கட்சியில் ஒருத்தர் தீக்குளிச்சு உன் பேச்சை கட்டி இறந்து போயிருக்கிறான், அவர் வேற இடம் அண்ணன் வந்து கத்தி கத்தி பேசுறாரு, அப்போ நம்ம வந்து தீக்குளிச்சா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நம்ம வந்து அந்த மரணத்தை கொச்சைப்படுத்த விரும்பலை, நிச்சயமாக நம்ம வந்து அதை ஒரு உயிர் போயிருக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அதே நேரத்தில் அந்த மரணத்தை கொச்சைப்படுத்த பண்ணாங்களாம் வந்து அதை பற்றி எந்த இடத்துக்கு விமர்சனம் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் எல்லா கட்சியிலுமே அது வந்து திராவிட இயக்கமாக இருக்கட்டும் எந்த கட்சி அதெல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டது கொள்ளு இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த அடிமட்டத்தில் வந்து ரொம்ப உயிர் தியாகம் செய்கிற அளவுக்கு நிறைய பேர் இருப்பான். நமக்கு இப்போ சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது, நான் இது போன்ற உணர்ச்சி வசப்பட்டு மதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் இறந்து நான் பார்த்துருக்கேன், இது காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் பல நேரங்கள் இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் ரொம்ப நேர்மையாக கண்ணியமாக அண்ணன் வைகோ அவர்கள் நடுவாங்க போய் சந்தித்து அவங்களுக்கு என்ன முடியுமோ இது போன்றது. இப்போ
ஒரு அல்பத்தனமான வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். பல நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன், மதுரையிலேயே நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போயிட்டார். அவங்களை சந்திக்கிறாங்க, சந்தித்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான நிதிகளை கொடுக்குறாங்க. அந்த நிதியை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் வந்து 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. தேவைன்னா அவங்க நடத்துகிற அந்த பத்திரிகைகளை சங்கொலி நினைக்கிறேன் அதில் வந்து வெளியிட்டுருவாங்க. சமூக நிலங்களை போட்டு அண்ணன் வந்து இவங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது அந்த பழக்கம் கிடையாது. இது வந்து பெரியார் இயக்கம் இருக்குது. அதே வந்து அண்ணன் ஏன்னு சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் அண்ணன் பிறந்தநாள் இருக்குது. இதை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா ஈழத்திற்காக பல இழப்புகளை செஞ்சவர் கொடுத்தவர் வந்து அண்ணன் வைகோ அவர்கள். அதை நம்ம சாதாரணமாக கடந்து மிக முக்கியமான வழக்குகள், விடுதலை வழக்காக இருக்கட்டும், பல வழக்குகளை வந்து அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நடத்திட்டுருக்காரு. அவர் இழந்த இழப்புன்றது சாதாரணமானது இல்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மணி குளத்தூர் மணியனையோ கூறாமல் சொன்னையோட விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் இயக்கம் காப்போம். இவங்க தேர்தல் அரசியல் கட்சியில் இருந்துட்டு அவர் இப்போ வரைக்கும் நான் வந்து ஈழத்தமிழருக்காக இவ்வளோ இழந்திருக்கேன், புலிகளுக்காக இவ்வளோ இழந்திருக்கேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லிட்டு தெரியல. இவன் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அவரை தெலுங்கர் அப்படிங்கிறான். ஆனால் ஈழத்தமிழர் பேரை சொல்லி சொந்த கட்சிக்காரன் வந்து தீக்குளிச்சு போயிருக்கான், அந்த பேரை சொல்லி வசூல் பண்ணி பிணந்துன்னு. இப்போ நம்ம ஊரில் இந்த கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, இந்த செத்து போனால் நெத்தியில் 1 ரூபா காசு வச்சுருப்பாங்க, இல்லை அந்த காசை நெத்தி காசுமாங்க, அந்த நெத்தி காசை கூட விட மாட்டாங்க இந்த கட்சிக்காரன் நாம் தமிழ் கட்சிக்கு. அவ்வளோ மோசமான அயோக்கியத்தனமான கட்சின்னு அந்த நாம் தமிழர் கும்பல் தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா சொந்த அனுபவத்தை நிறைய பார்த்துக்கணும். வண்டாரி தமிழ்மணி அப்படின்னு மதுரையில் ஒரு தோழர் இருக்கார், அவங்க மனைவி இறந்துட்டாங்க. என்ன காரணம்னா, அது யூடியூப் நடத்தால சாட்டை துறை அவர், அவர் வந்து இந்த பணம் கொடுக்கணும், வந்து ஒரு 40,000 நினைக்கிறேன் அந்த பணம் கொடுக்கணும். அதை கேட்டதுக்கு ரொம்ப ஆண்டுகளாக பணத்தை கொடுக்காம ரொம்ப மோசமாக பேசி அவங்கள மன உளைச்சல் உள்ளாக்கி அவங்கள தற்கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போய்ட்டு இந்த சாட்டை துறைமுகம். இல்லை, அது பல பேர் இந்த விமர்சனம் வைக்கிறாங்க, இந்த பண்டாரி தமிழ் மணி அவங்ககிட்ட வந்து சாட்டை துறைமுகம் வாங்கியிருக்காருன்னு. பட் ஆனால் வந்து சமூக வலைதளங்களை மறுக்கிறாரு, அவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு அவர் மறுக்கிறாரு. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏன்னா பண்டாரி தமிழ் மணி எங்கேயாவது வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. பண்டாரி தமிழ் மணி பேசினார், பல நேரங்களில் பேசியிருக்காரு. ஆனால் வந்து இவங்க பேச விடலை, வெளியில் பற்றி பேசாதீங்க, பேசினா கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் ஆகணும்னு. அந்த உண்மையான தொண்டர்களுக்கு எப்போவுமே சார் நம்மளால் நம்ம கட்சி கெட்ட பேர் வந்துருக்கோம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும், அது எந்த கட்சியாக இருந்தாலும். அந்த எண்ணத்தை தான் அவர் வெளியே சொல்கிறது இல்லை, அது உண்மை. அதை வந்து அந்த நேரங்களில் நான் கூட சந்திக்க போயிருந்தேன், எங்கள் தோழர் சந்திக்க போயிருந்தாங்க, அவங்ககிட்டே அவர் வந்து அது பகிர்ந்துருக்காரு. ஆமாம், உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வெளியே சொல்ல வேணாங்க, இதை வச்சு நிறைய பேர் வந்து நம்மளை தான் சொல்கிறார், மற்ற கட்சிகள் வந்து எதிர்த்து பேசுவாங்க, கட்சி கேட்ட பேர் ஆகும் அப்படின்னு அவர் வந்து மறுத்தார். ஆனால் உள்ளே நடந்தது இவ்வளோ பேர் ஐயோக்கியம் நடந்தது. அப்போ நீ அந்த அயோக்கியப்பால் தான் நீ வந்து வெளியே கொண்டு வரதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, சாட்டை துறைமுகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னாங்க. ஒரு காலத்தில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னாங்க. எங்களுக்கு தெரியும் இவங்க சம்மந்தம் இல்லைனாங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். சிறைக்கு போன உடனே உடனே மணி செந்தில் ஆரம்பிச்சு இடும்பவான கார்த்தி பாக்கியராசன் அத்தனை பேரும் சீமான் முதற்கொண்ட அத்தனை பேருமே சாட்டை துறை விடுதல் செய்யும் அப்படின்னு சொன்னதை மட்டும் இல்லாமல் போய் நிற்கிறாங்க அந்த வழக்காக. என்னமோ ஒரு பெரிய இங்கே மக்கள் பிரச்சனைக்காக, ஈழத் தமிழ் விடுதலைக்காக ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து எட்டுவழிச்சாலை எடுத்து போய் சிறைக்கு போன ஒரு மாதிரி வேலை வெட்டி தான் போயிருக்கு, போய் பேசி தன்னை ஒரு பிரபலப்படுத்துறதுக்காக இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி கைதாக இருக்குது. ஒரு பெரிய விஷயம் இல்லை, இப்படிலாம் அரசியல் செஞ்சவர்கள் இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த சாட்டை இது பண்ணி வந்து கொண்டாடுறேன். இப்போ நீ வண்டாரி தமிழ் என்னாச்சுன்னு நீ கேட்டிருக்கியா, அடிமட்ட தொண்டர், உன் கட்சிக்காக போஸ்ட் ஓட்டுவேன், நோட்டீஸ் கொடுத்தவன், ராத்திரி முழுக்க போஸ்ட் ஓட்டியிருப்பாரு, நோட்டீஸ் கொடுத்துருப்பாரு, மேடை போட்டிருப்பாரு, மைக் செட் கட்டியிருப்பாரு, உங்கள் கட்சி வளர்க்கணுன்றக்காக தெரு தெருவாக நீ நோட்டீஸ் கொடுத்துருப்பார்ல, அவர் வீட்டில் ஒரு இழவு கொடுத்துருக்குல்ல, நீ அதுக்கடுத்து அவருக்கு என்ன நிலை இருக்காங்க பார்த்துருக்காங்களா, வண்டாரி தமிழுக்கு என்னாச்சு? இல்லை, சாட்டை துறைமுனுக்காக இவ்வளோ குரல் கொடுத்தவங்க வண்டாரி தமிழ் வந்து பேசியிருக்காங்களா? இல்லை இல்லை. அப்போ இவங்க என்னன்னா அந்த ஆள் பார்த்தாங்க நடக்குதுன்னு சொல்லுவார். இது போன்ற பல ஐயக்கத்திலாம் அந்த கட்சியில் இருக்குது. இல்லை, இப்போ தொடர்ந்து ஈழம் ஈழம்னு பேசிகிட்டு இருக்கேன், கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நாம் தமிழர் கட்சி. ஆனால் இந்த சிஐஏ இந்த மாதிரி என்ஆர்சி சட்டங்கள்லாம் வந்துச்சுருக்கீங்களா, அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, அது பாகிஸ்தான் அல்லது பக்கத்தில் உள்ள நாடுகள், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள்லேருந்து அகதிகள் இங்கே வர அகதிகளாக இங்கே வர்றாங்க அப்படின்னாக்க, அவங்க சிறுபான்மையினராக இருக்கும் பொழுது, அதாவது இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லாம் இந்துக்கள் தான் சிறுபான்மையினர் இருப்பாங்க, ஒரு வேளை அங்கேருந்து இந்துக்கள் வர்றாங்கனாக்கா சிறுபான்மையினர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்கள வந்து இங்கே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் உள்ள இலங்கை அப்படிங்கிற நாடு, அப்போ இலங்கையில் வந்து அவங்க சொல்கிறது மாதிரி அங்கேயும் இந்துக்கள் வந்து சிறுபான்மையினர் அவங்களுடைய அவங்க சொல்கிறது மாதிரி, அப்போ அங்கேருந்து வர்ற இந்துக்களையும் இங்கே ஏற்றுக்கணும்ல, அது இந்த சிஐஎன்ஆர்சி போன்ற சட்டங்களில் இல்லை, இந்த இலங்கை மேலான நாடுகளையும் அவங்க சேர்க்கலன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க அதிகமாக பேசணும்ல, ஏன்னா ஈழம் ஈழம்னு அதையே பேச மாட்டேங்கிறாங்க அவங்க. நாங்கள் எதுக்குங்க பேசணும், ஈழத்து சொல்லி பேசுகிறோம். ஈழத்து சொல்லி பேசுகிறதுனால வந்து எங்களுக்கு நிறைய ஃபண்டு வரும், எக்கச்சக்கமான நிதி வருது, கோடிகள்லாம் வருது. இந்த மாதிரி தம்பியை வேணால் சித்து போயிடுவான், அவங்க அம்மா கண்ணை ஆப்ரேட் பண்ணி காசு கொடுக்கும், இதனால என்ன பிரயோஜனம்?
நீங்கள் சீமானுங்கிற ஒற்றை நபர் நீங்களாம் யோசிச்சு பாருங்களேன், சீமான் அவ்வளோதான், நீங்கள் சீமான் விட்டு அடுத்து அதை ஒற்றை நபரை வந்து பெரிய பிரம்மாண்டமாக காட்டணும், அவர் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி காட்டணும். அதுக்கான வேலையை தான் இந்த போராட்டங்கள்ன்ற பேரில் அடுத்ததான் இடும்பவனம் கார்த்து இருக்கு அப்படிங்களே, இடும்பவனம் கார்த்து இருக்கு அப்படிங்களே, அடுத்தது அவர் தான் எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு அப்புறம் அடுத்த இடும்பவனம் கார்த்து அந்த இடத்துக்கு வரணும். இல்லை அவங்க வாரிசு அரசனுக்கு எதிராக பேசுகிறாங்கல்ல, அப்போ சீமானுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இடும்பவனம் கார்த்து தானே வந்தாகணும், இடுமாதான் வந்தாகணும். இன்னும் நிறைய தம்பிகள் இருக்காங்க, ரொம்ப முக்கியமான தம்பிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்தாகணும். ஆனால் வரவிடுவாங்களான்னு கேள்வி இருக்குது. ஏன்னா நாங்கள் இப்போயே வந்து மாவீரன்லாம் போட்டு போஸ்ட் அடிவோம்னு சொல்லுவாங்கல்ல, உதயநிதி வந்துட்டார் திமுகவில் அவர் போஸ்ட் அடிக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் போஸ்ட்லாம் போடுறாங்கறாங்கல்ல, மாவீரன் அவன் குழந்த பையன், அவன் படத்தெல்லாம் போட்டு இருந்து போஸ்ட் காது ஊத்துது ரைட்டு, அது தனிப்பட்ட போல கரிசோரத்துக்கும் கரிசோரத்துக்கு போனீங்க காது ஊத்துட்டு வந்தீங்க ரைட்டு வந்துடுச்சு. இப்போ எல்லா போஸ்டர்லையும் மாவீரன் அரசியல் போஸ்டர் மாவீரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு போடுறேன். ஏன் இதில் வெக்கங்க கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லாமல் அடுத்த நபர் தெலுங்கு தெலுங்குன்னு வேற கத்திக்கிறது. நாங்களாம் அப்புறம் கேட்டால் வந்து இல்லைங்க நீங்கள் தனிநபர் தாக்கு, இவங்க பெரிய குடும்பம் இவங்க நம்மளை பார்த்து சொல்கிறது தான் இல்லைங்க, அது வந்து கருத்து போர் புரியுது. நாங்கள் பல வாட்டி கேட்டேன், ஏன்டாடே நீ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் போதும், இவங்க நோக்கி ஒரு கேள்வி வச்சா நீ தெலுங்க, நீ கன்னட, நீ வருக வந்தேரி, திராவிட கைக்கூலி, இரநோப்பி, இதை தவிர வேற ஏதாவது சொல்லுவாங்க போய் பார்த்த கமெண்ட் படிச்சுன்னா ஒரு கருத்து கருத்து போர் புரியுங்க, கருத்து ரீதியாக பேசுங்க, இவங்க தான் கருத்து ரீதியாக இருக்காங்க. இவங்க நம்மளை பார்த்து தெலுங்கு பெரிய குடும்பம்னா குளத்தூர்மணிலாம் தெலுங்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்க குளத்தூர்மணி உன் பேச்சுப்படி தெலுங்குனாவே இருக்கட்டும், அந்த தெலுங்குன்னு சொல்லிதானே உங்கள் அண்ணன் சீமான் வந்து ஈழத்துக்கு போனார், பிரபா சந்திக்கு போனார், அப்போ நீ யோக்கியம் சொல்லிக்கணும்ல, இல்லை குளத்தூர்மணி தெலுங்கு இருப்பா அவர் சொல்லி நான் போக மாட்டேன் சொல்லிக்கணும்ல. இது மாதிரி கேவல நம்ம திரும்ப நம்ம கேட்டால் ஏன்டா நீ வந்து தெலுங்கு கன்னடன்னு பேசுறீங்க, அண்ணி ஒருத்தவங்களை வீட்டில் வச்சிருக்கிய, அதான் நம்ம கேள்வி கேட்டால் கோவம் வந்துடுது. அண்ணனை வந்து அண்ணன் அப்பான்னு கூப்பிட்றாரா இல்லை பாவான்னு கூப்பிட்றாரான்னு கேட்டால் மட்டும் எனக்கு கோவம் வந்துடுது. அதை சொல்லணும்ல அப்போ நீ இல்லை, அது அவங்களுடைய தனிப்பட்ட அதுதாங்க சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், அது பர்சனல் லைஃப் தான். நீ என்னை பார்த்தோன்னு சொல்கிற சீமானை எடுத்து பேச என்ன பண்ணுற, நான் தெலுங்கு, என் பொண்டாட்டி தெலுங்கு, என் அம்மா தெலுங்குன்ற இல்லை. அப்போ நாங்கள் அந்த கேள்வி கேட்குறோம், உன் பையன் மாவீரன் இருக்கான் அவன் உன்னை எப்படி கூப்பிட்றான், அதுக்கு பதில் சொல்லு, அப்பான்னு கூப்பிட்றானா பாவான் கூப்பிட்றானா, இதெல்லாம் தனிப்பட்ட கருத்துன்னு எதுக்க முடியாது. அப்போ நீ என்ன பண்ணு மூடிட்டு மற்றவங்களையும் எதுக்கெடுத்தாலும் தெலுங்குங்கிறான சொல்லு, ஏங்க தெலுங்குறது மூலம் என்னங்க கெட்ட வார்த்தையாது, இவன் என்ன பண்ணுறான்னா சம்மந்தமே இல்லாமல் தெலுங்கு 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 நான் சொல்கிறேன். இப்போ நீலவேந்தன் நிகழ்ச்சி நினைவந்து வரப்போது, நான் நிறைய பேர் தெரியாது, நீலவேந்தன் வந்து ஒரு அறந்தை சமூகத்தை சேர்ந்தவர், உள்ளிடுவதற்காக போராடி உயிர்நீத்தவர். அவர் வந்து பல ஈழ போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கார், ஏழு நூடலுக்காக போராடிக்கார், பல முறை சிறை சென்றிருக்கார். அவர் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அறந்தை சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஏழு நூலுக்காக தமிழர்கள் வாழ்வார பாதிக்கப்படும் போல எல்லா பிரச்சனையும் வந்திருக்காரு, அவர் நீ தெலுங்குன்ற இந்த பாப்பாரை போய் ஒருத்தன் வரமாட்டான், நீ அவனை மட்டும் எப்படி தமிழ்னு சொல்கிற. இப்போ இங்கே வந்து ஒரு அகதியாக இங்கே வர்றாங்க, வேறு நாட்டிலேருந்து இங்கே வர்றாங்க அப்படின்னாக்கா 11 வருஷமோ 12 வருஷமோ இங்கே இருந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதாங்க. அப்படி பார்க்க போனோம்னாக்கா அண்ணன் கட்சி ஆரம்பித்தப்பவே கட்சி ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது, அப்போ இங்கே குடிபெயர்ந்து ஈழத்துலேருந்து வந்தவங்க 11-12 வருஷம் தாண்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இப்போ குடியுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அப்போ கட்சி ஆரம்பித்தப்போ வந்தவங்களாக இருக்கலாம் மேபி. ஸோ அவங்களுக்காவது குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட என்ன சட்டப்படி அப்படி தான் இருக்குது. அப்போ ஏன் கொடுக்கலங்கிற கேள்வியாவது இவர் எழுப்பணுமே, அதை கூட எழுப்ப மாட்டோம், நாங்கள் எழுப்ப மாட்டோம், அது எங்களுக்கு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இங்கு வசிக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, ஈழத்தில் வந்து இங்கே வந்திருக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் இப்போ நீங்கள் இந்த லாக்டவுன் வந்துச்சு ஊரக நேரங்களில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, நீ அங்கே போய் குறைந்தபட்ச மக்கள் செஞ்சுருக்கியா, அவங்களுக்கு ஒரு உணவு தேவை செஞ்சுருக்கியா, எத்தனை இடங்களை செஞ்சுருக்க, நீ சும்மா நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு ரெண்டு உணவு பொண்ணை கொடுத்து அதை இப்போ பிரம்மாண்டமாக காட்டக்கூடாது. இங்கே மக்கள் மிகப்பெரிய நெருக்கடி இருந்தாங்க, இப்போ திமுக அரசு நிறைய நலத்திட்டங்களை அவங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விருக்கு. அகதி முகாம் சொல்லப்படுற அந்த முகாமில் மக்கள் எவ்வளோ துயரங்கள் இருக்காங்க, அவங்க துயரங்களை பற்றி நீங்கள் எனக்காக பேசுகிறீங்களா, அந்த மக்களை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு அவர் தெரியும், முதல்ல அந்த இங்கே இருக்கக்கூடிய தமிழர் யாரும் அவங்களும் தமிழர்களாக பார்க்குறதில்ல. இப்படி ஒரு மோசமான செயலாம் நாங்கள் பக்கத்தெல்லாம் இருக்குது, திருவாதூர் முகாம் இருக்குது, கண்ணால் பார்க்குறோம், எங்களால் இயன்ற உதவிகளை பல இடங்களில் போய் செஞ்சு தரலாம். இப்படி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் செய்யவே இல்லை, சும்மா அதை செய்யாமல் ஏன் அதான் சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன, வெளிநாட்டில் இருக்க ஈழத்தமிழர்கிட்ட வந்து பணம் வாங்க முடியும், இங்கே இருக்கவங்க பணம் வாங்க முடியாது, ஏன்னா அவனே அன்றாட வேலைக்கு போயிட்டுருக்கான், இதுதான் காரணம். அதனால் நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறத நோக்கம். இந்த ஏற்கனவே தடா சந்திரசேகர் சொன்னார்ல, நீங்கள் என்ன அங்கே ஓட்டாட போட போகிறீங்க அப்படின்னு, ஈழத்தமிழனா ஓட்டா போட போகிறீங்க அப்படின்னாலும் அதுதான் இவங்களோட உண்மையான முகன்றது தான், ஈழத்தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஓட்டு வேணால் நோட்டு மட்டும் வேணுங்க. ஆமாம், ஆனால் ஈழத்தமிழ் நோட்டு வேணும்,
இதான் ஒரு கான்செப்ட். இதை வந்து இன்னும் சில ஈழத்தமிழர் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஒரு சில ஈழத்தமிழர் சில பேர் மட்டும் இல்லை, இதை தெளிவாக இந்த அரசியல் சீமான் என்ன அரசியல் செய்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஈழத்தமிழர் இருக்காங்க. அவங்க உண்மையிலே தலைவர் பிரபாகரன் போன்றவரோட கருத்தியில் உள்வாங்கி ஈழத்தமிழர் இருப்பாங்க. அவங்க வந்து இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சியோட ஆதரவு நமக்கு தேவை அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இந்த ரசிய மனப்பான்மையோட சில ஈழத்தமிழர் இருப்பாங்க சீமான்ட்டு, அவன் வந்து என்ன பண்ணுறான்னா எங்கள் சீமானை பேசாத அப்படின்னு இருப்பான். நம்ம அதை வந்து அவரை ஈழத்தமிழாக பார்க்க வேண்டியதில்லை, அதை வந்து நாம் தமிழ் கட்சி நாம் தற்கொலை கட்சியோட ஒரு அழகாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகே தோழர், எங்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிச்சிங்க. மீண்டும் நல்லதொரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி தோழர்.